ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவுளி தீட்சை. இடம் விஎம்ஏ ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்சமாலையும் வழங்கப்படும். இரண்டு பக்கம் யானை வந்து நிக்கிற மாதிரியும் வாகைப்பூ வந்து வச்சிருக்கிற மாதிரியுமான ஒரு இமேஜ் வந்து கட்சி கொடியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நியூமராலஜிஸ்டாக இந்த ஒரு நாள் எப்படி இருக்குது? இந்த ஒன்றாம் எண்ணும் நான்காம் எண்ணும் அவருக்கு வெற்றியே தேடித்தரக்கூடிய ஒரு நம்பர். ஏன்னா அவருடைய பிறந்த தேதி வந்து ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 22. அதனுடைய டோட்டல் நீங்கள் பண்ணி பார்த்தாலும் 4 தான் வரும். அதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நம்பர் வந்து 4. உதாரணத்திற்கு சொல்கிறோம்னா, ஸோ இப்போ விஜய் அவர்களும் அதே 4 எண்ணில் வந்து வராரு அப்படின்னா அவருக்கும் இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வருமா? நிறைய வரும். ஒரு அர்ஜுன் வந்து முதல்வன் படத்தில் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரை எப்படி ஒரு நெருப்பு ஆற்றில் நீந்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் அவர் தேடி வரும். அதை தான் அவர் வந்து இன்டைரக்டாக தன்னுடைய சமீபத்தில் வெளியான தி கோட் படத்தோடைய கடைசியில் ஒரு டைலாக் சொல்லுவார், கேன் யூ ஸ்டாப் மீ? உன்னால் நிறுத்தவே முடியாது. நீ நினைக்கிறியா என்னை நிறுத்தலாம் நினைக்கிறியா? எல்லாத்தையும் தெளிவாக ஸ்கெட்சு போட்டு தான் அவரை துவங்குறாரு. அதனால அவர் வெற்றி ஒன்று தான் அவருக்கு இலக்கு, அதை அடைவார். இப்பவே அதை நான் வந்து உறுதியாக சொல்லிடுறேன், அடுத்த ஒரு 60 நாட்களுக்குள்ளார அந்த மாநாடு நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு. பட் அதுவுமே வந்து எந்த தேதியாக இருக்கும்னா, கூட்டணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எளிதில் விஜய் ஏற்றுக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. ஏன்னா அவருக்கே வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ பெரும் பலம் இருக்குது. ஆனால் ஒரு இன்னைக்கு கட்சி கொடியை அனௌன்ஸ் பண்ணும்போதே தாய் தந்தையரை முன்னாடி நிற்க வச்சு அந்த மீட்டிங்லேயே சொல்கிறார், என்னுடைய எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க அப்படின்னு. அந்த இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் ஒரு முக்கியமான டாபிக் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே இந்த ஒரு நியூஸ் தான் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ விஜய் அவர்களுடைய கட்சி கொடி அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தாச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு பக்கமும் சிவப்பு நிறமும் நடுவில் மஞ்சள் நிறமும் இரண்டு பக்கம் யானை வந்து நிற்கிற மாதிரியும் வாகைப்பூ வந்து வச்சிருக்கிற மாதிரியுமான ஒரு இமேஜ் வந்து கட்சி கொடியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நியூமராலஜிஸ்டாக இந்த ஒரு நாள் எப்படி இருக்குது? இதோட நம்ம பொதுவாக எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு நல்ல நாள் பார்த்து செய்யணுங்கிறது வழக்கமாக வச்சுருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த ஒரு நாள் எப்படி இருக்குது சார்? ஃபஸ்ட் அவர் நிறைய இடங்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா 4 எண் இருக்கும், 2 எண் இருக்கும், 3 எண் இருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராரு. இதில் வந்து இப்போ நான் சொன்ன இந்த நம்பர் எல்லாமே வந்து அவருக்கு ஒத்து போகக்கூடிய நம்பர். ரொம்ப எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்த 1 எண்ணும் 4 எண்ணும் அவருக்கு வெற்றியே தேடித்தரக்கூடிய ஒரு நம்பர். அது அவருக்கான லக்கி நம்பர். ஏன்னா அவருடைய பிறந்த தேதி வந்து ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 22. அதனுடைய டோட்டல் நீங்கள் பண்ணி பார்த்தாலும் 4 தான் வரும். இந்த 4 எண்ணினுடைய ஸ்பெஷாலிட்டி பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கேன். பொதுவாக ஒரு மனிதர் வந்து பொது வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும், இப்போ நிறைய பேர் பொது வாழ்க்கையில் வராங்க, எத்தனையோ புதுசு புதுசாக கட்சிகள் வந்து தோன்றி இடம் தெரியாமல் காணா போயிருக்கு. ஆனால் ஒருத்தவங்க நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில எண்களுடைய சப்போர்ட் வேணும். அதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நம்பர் வந்து 4. உதாரணத்திற்கு சொல்கிறோம்னா இன்று நம்மளுடைய இந்தியாவை ஆளும் பாரத பிரதமர் மோடி வந்து எந்த கட்சியை சார்ந்தவர்? பிஜேபி. ஆனால் இந்தியாவுடைய கேபிட்டல் எது? இந்தியாவுடைய நியூடெல்லி. நியூடெல்லியுடைய சிஎம் எந்த கட்சியை சேர்ந்தவர்? பிஜேபி கிடையாது, அவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், ஆம் ஆத்மி. அவர் ஒரு 4 எண்காரர். எப்படி இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு பிரதான மந்திரியின் கட்சியே இந்தியாவின்
கேபிட்டலில் இல்லை. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்காருனா அப்போ அந்த நம்பர் எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்துக்குவோம். அதே எண் தான் திரு விஜய் அவர்களுக்கும். அவர் கட்சியிலேயே அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் வச்சுருக்காரு, அதெல்லாம் மேலும் பேசுவோம். பட் நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த தேதி இன்று அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு 22 ஆகஸ்ட் 2024. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் கவனித்து பார்த்தீங்கன்னா 22 ஒன் செகண்ட் நான்காம் எண். நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு சில எண்களுக்கு அவர் முக்கியத்துவம் தராருங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இதனுடைய கூட்டி எண் பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வரும். அதாவது 22/8/2024 அப்படி ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய டோட்டலையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை கவனிக்கலாம். இது எல்லாமே அவருக்கு வெற்றியை தேடி தரக்கூடியது தான். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தீங்க. அவருடைய அரசியலையும் இப்போ சில சர்ச்சைகள் வந்து எழுந்து இருக்கு. ஸோ இப்போ விஜய் அவர்களும் அதே 4ஆம் எண்ணில் வந்து வராரு அப்படின்னா அவருக்கும் இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வருமா? நிறைய வரும், மிக மிக அதிகமாக வரும். அவருடைய தொழில் முறையிலேயே சொல்லணும்னா, திரை லாங்குவேஜ்லேயே சொல்லணும்னா, கிட்டத்தட்ட முதல்வன் படத்துக்கு ஒரு அர்ஜுன் வந்து முதல்வன் படத்தில் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரை எப்படி துணி இல்லாமல் ஓட விட்டு அவரெல்லாம் எரிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருப்பு ஆற்றில் நீந்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் அவர் தேடி வரும். ஏன்னா இது 4ஆம் எண்ணிற்கே உரியது தான், அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் தான், ஆனால் இறுதியாக வெற்றி அடைவாங்க. இதுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள், அப்புறம் வந்து செகுவேரா அவர்கள். செகுவேரா இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து எப்போதுமே அவரை தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு பேசுவாங்க இல்லையா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களை கவர்ந்தவர்கள் இந்த இரண்டு தலைவர்கள், கியூபா தேசத்தை மீட்டு எடுத்தவங்க அவங்க. இவங்க ரெண்டு பேருமே 4ஆம் எண்காரர்கள், ஆனால் அவங்க ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளம்ஸே கிடையாது. ஒரு அமெரிக்கா சர்வாதிகார ஒரு எல்லா நாட்டையும் தனக்குள்ளார ஆளணும், கட்டி ஆளணும்னு நினைத்த அவ்வளோ பெரிய வல்லரசு ஃபிடல் காஸ்ட்ரோவை கொள்வதற்கு நூற்றுக்கணக்கான முறைக்கும் மேலே வந்து முயற்சி பண்ணிச்சான். ஆனால் ஃபிடல் காஸ்ட்ரோவை கடைசி வரைக்கும் அவங்க தொடக்கூட முடியலையா. அவர் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா கியூபன் சிகரெட் ஒன்று பிடிப்பார், ஒரு சிகார் ஒன்று, அந்த சிகாரில் கூட வந்து ஒரு விஷம் பொருத்திய இது வச்சு அவரை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணி அதுலேருந்து கூட அவர் தப்பிச்சார். ஸோ இது எதுக்காக நான் சொல்ல போகிறேன்னா, ஒருத்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நான் வென் கோயிங் கெட்ஸ் டஃப் பி டஃப் டு கோ அப்படிம்பாங்க, அது மாதிரி நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதை தான் அவர் வந்து இன்டைரக்டாக தன்னுடைய சமீபத்தில் வெளியான தி கோட் படத்தோடைய கடைசியில் ஒரு டைலாக் சொல்லுவார். என்ன சொல்லுவார், கேன் யூ ஸ்டாப் மீ, உன்னால் நிறுத்தவே முடியாது, நீ நினைக்கிறியா என்னை நிறுத்தலாம் நினைக்கிறியா, என்னை எத்தனை தடவை சொல்லுவார், 3 தடவை சொல்லுவார், என்னை நிறுத்தலாம் நினைக்கிறியா, உன்னால் நிறுத்த முடியாது அப்படிம்பாரு. அதுதான் அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஓகே, சோ இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அவருக்கு ஒத்து போகிற மாதிரியான எண்கள்ல தான் வந்து செயல்படுறாரு அப்படின்னு. இப்போ நீங்க அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் தெரியாமையா அவர் அரசியல இறங்கியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி ஆலோசனைகள் கண்டிப்பாக நடந்திருக்குமா சார்? கண்டிப்பாக நடந்திருக்கும். அவருக்கு இது வந்து ஒரு முள்கிரீடம்ங்கிறது தெரியும். ஒரு பொது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண இயல்பான வாழ்க்கை கிடையாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிறதுலையே இப்போ லைம் லைட்டில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்காரு, நடிகராக சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார் அவர். அப்படி இருக்கிற நிலமையில ஒருத்தர் சினிமா துறையை விட்டுட்டு வர்றது தான் இன்னைக்கு எல்லா மக்களும் அவரை பாராட்டுவதற்கு அதுவே காரணமாகவும் அமையுது. ஒருத்தன் வந்து இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறவன் எதுக்கு ஒரு பொது வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாரும் இப்போ அவர் ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாவார். அவர் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளுமே விமர்சிக்கப்படும். திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுலேருந்து அவருக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆனிச்சு. திரு கமலஹாசன் அவர்களுக்கும் ஆனிச்சு. அதே தான் இவருக்குமே நடக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் கட்டையப்படுவாங்க, நீ அதை பண்ணக்கூடாது, நீ இதை ஏற்கனவே இப்போவே பார்த்தீங்கன்னா கட்சி மாநாடு நடத்துறதுக்கு இடம் தர மாதிரிலாம் பிரச்சனை வருது. அது மாதிரி பட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவர் ஜெயிப்பார். ஏன்னா இந்த அவருடைய 4ஆம் எண் ஆதிக்கம் இருக்கு இல்லையா, இது வந்து 1ஆம் எண்ணை நோக்கி ட்ராவல் பண்ணும். இந்த 4 பவர் எனர்ஜி வந்து எண்கணித ரீதியாக நான் சொல்கிறேன், இது அஸ்ட்ராலஜிக்கலாக கொஞ்சம் மாறும். அது
எண்கணித ரீதியாக நான்காம் எண்ணுக்கு ஒன்று வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். ஒன்றாம் எண்ணுங்கிறது அரசியலுக்கான எண். அது யாரெல்லாம் ஒன்றாம் தேதியில பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தே தீர்வார்கள், வெற்றியும் பெறுவார்கள். அது போலவே திரு விஜய் அவர்களுக்கு ஒன்றாம் எண், இந்த தமிழக வெற்றி கழகம் அதனுடைய டோட்டலே பாத்தீங்கன்னா 64, 6+4 10, 1+0 1, எல்லாத்தையும் தெளிவா ஸ்கெட்ச் போட்டு தான் அவரை துவங்குறாரு. அதனால அவர் வெற்றி ஒன்று தான் அவருக்கு இலக்கு, அதை அடைவார், சீக்கிரமா அடைவார். இந்த தேர்தல்லையே வந்து முதல்வன் பட பாணியில சினிமா காமிக்கிற மாதிரி அடைஞ்சிருவார்னு சொல்றதுக்கு இல்ல, பட் எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி கண்டிப்பா அடைவார், வெற்றி அடைவார். ஸோ இந்த நிறங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக பொருந்தக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து நம்மளே வந்து நமக்கு ஏற்ற நிறம், நம்ம சூஸ் பண்ணக்கூடிய நிறங்களே வந்து ஒரு சில நேரம் நமக்கு ப்ளஸ்ஸை கொடுக்கும், ஒரு சில நேரம் மைனஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த நியூமராலஜி படி இவருடைய நம்பர் 4 அப்படின்னா இந்த கட்சியினுடைய நிறம் சிவப்பும் அண்ட் மஞ்சள். ஸோ இந்த ஒரு நிறம் அவருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுமா? கண்டிப்பாக சூட் ஆகும். காரணம் என்னென்னா, இப்போ நான் செகுவேரா கியூபா தேசத்தை பற்றியெல்லாம் சொல்லும்போது புரட்சியின் நிறமே சிவப்பு தான். இவர்கள் எல்லாருமே வந்து அடிப்படையிலேயே அவங்க பிளட்டிலே வந்து புரட்சித்தன்மை வந்து இருக்கும், ரிபல்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய அந்த ரியல் ஆற்றல்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறங்களே வந்து அக்ரெசிவாக தான் இருக்கும். அதில் ரெட்டுங்கிறதும் ஒரு அக்ரெசிவான நிறம், அது வெற்றியை தேடித்தரக்கூடிய நிறம் தான். இதில் மஞ்சள் அப்படிங்கிறது வந்து அவருக்கான டைரக்ட் லக்கி நம்பர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான்காம் எண்ணுக்கு இந்த ஒன்றாம் எண்ணுடைய சக்தி வந்து ரொம்ப அதிபரீதமாக தேவைப்படும்னு. ஒன்று சூரியன்னு சொன்னேன், சூரியனுடைய நிறம் தான். ஸோ இது வந்து ஒரு ஆட்சி பொறுப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறமாகவும் அறியப்படுது. இப்போ திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அவருடைய இறுதி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் துண்டு எப்போதும் போட்டிருப்பார், அவர் தோளில் எப்போதும் இருக்கும் ஒரு அடையாளம். அது வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிறம், அது அதுவுமே எனர்ஜி கொடுக்கும் கண்டிப்பாக. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம ஜெயலலிதா அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், பச்சை நிறத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. காரணம் அவங்களுக்கு வந்து அந்த நிறத்தினுடைய ஒரு ஒரு சுக்கரனுடைய தன்மை, அதே மாதிரி அவங்க சொல்லுக்கு மற்றவர்கள் எல்லாம் அனைவரையும் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றலை அவங்களுக்கு அது பொருந்தி வந்துச்சு, அந்த பச்சை நிறம் பொருந்தி வந்துச்சு. அதனாலேயே அந்த நிறம் வந்து அவங்க அதிகமாக உபயோகப்படுத்தினாங்க, ஒரு கமாண்டர் மாதிரி இருந்தாங்க, கமாண்டிங்காக இருந்தாங்க. பட் இவரை பொறுத்த அளவுக்கு இவருக்கு சேரக்கூடிய நிறம் வந்து இது தான், இந்த நிறம் தான். சிவப்பு வெள்ளை கூட இவருக்கு வந்து 100% பொருந்தும். இப்போ மேடைகள்லேயே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் ஒயிட்டு உடுத்த ஆரம்பிச்சு, ஷர்ட்டாக உடுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒயிட்டுமே இவருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும். ஓகே. ஸோ நம்ம பொதுவாக கட்சின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வருவாங்க. ஆனால் இவர் வந்து அந்த அந்த நிறத்தை வந்து கம்ப்ளீட்டாக உடைக்கிறாரு. பட் ஷர்ட் லெவல்லையாச்சும், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட்டாகவும் ஒயிட் போடுவாங்க, இவர் அப்படி கிடையாது, அதெல்லாம் டார்க் ஷீட்ஸ் எடுத்துக்கிறாரு. பட் பொதுவாகவே வெள்ளை, இந்த மஞ்சள், இது எல்லாமே வந்து சூரியனுடைய நிறங்கள், ஒத்து போகிற மாதிரியான ஒரு அமைப்புல அவர் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த கட்சிக்கான மாநாடும் எப்ப நடக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படிங்கறதும் ஒரு தரப்பு வந்து பிளான் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ எங்கேயா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாள் அவருடைய கட்சி மாநாடு நடந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தது மாதிரி இப்போவே அதை நான் வந்து உறுதியாக சொல்லிடுறேன், அவர் கூடிய விரைவில் ஒரு அடுத்த ஒரு 60 நாட்களுக்குள்ளார அந்த மாநாடு நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு. பட் அதுவுமே வந்து எந்த தேதியாக இருக்கும்னா இந்நேரம் அவங்க எல்லாம் டிசைட் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் தான் பண்ணுறோம் அதை. அது ஒரு 1ஆம் தேதியாகவோ அல்லது 4ஆம் தேதியாகவோ அல்லது 3ஆகவோ தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன தேதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1, 10, 19, 28 இது எல்லாமே 1ஆம் எண்ணுக்குரியது, 4, 13, 22, 31 இதெல்லாம் 4ஆம் எண்ணிற்குரியது, 3, 12, 21, 30 இதெல்லாம் 3ஆம் எண்ணிற்குரியது. இந்த தேதி அமைப்பில் தான் அவர் எடுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு விஷயம், இப்போ ரொம்ப நுணுக்கமாகவே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ கட்சி கொடி இன்னைக்கு அறிவிச்சார் இல்லையா, அந்த கட்சி கொடியில் என்னென்ன இருந்துச்சுன்னா 2 யானைகள் இருந்துச்சு, நடுவில் ஒரு வட்டம் இருந்துச்சு,
அப்புறம் ஒரு வாகை மலர் இருந்துச்சு. இந்த அளவு தான் எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. அந்த வட்டத்தை சுத்தி ஸ்டார்ஸ் இருந்துச்சு. ஆமா, கிரீன் கலர் ஸ்டார்ஸ் கூட இருந்தது. நாங்க எத்தனை ஸ்டார்ஸ் இருந்துச்சு அது நான் கவுண்ட் பண்ணல சார். அதுல சென்டர்ல வந்து 5-5 ஸ்டார் மட்டும் ஒயிட் கலர்ல வச்சிருந்தாரு. ஓகே, மொத்த ஸ்டார்ஸோட எண்ணிக்கை 28. ஓகே, கரெக்ட்டா நீங்க அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நான் இல்ல, அவங்க எல்லாமே பார்த்து பண்ணிருக்காங்க. அவங்க வந்து யாரு டீடைல்டா பாக்குறாங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும், புடிபடும் அந்த விஷயங்கள்லாம். பட் எல்லாமே வந்து அவருக்கு எதெல்லாம் ஒத்து போகுதோ, சென்டிமெண்டலா எதெல்லாம் ஒத்து போகுதோ அதை நோக்கிய ஒரு டிராவலர். எல்லாத்துக்கும் மேல காடோடைய பிளெஸிங்கும் பேரண்ட்ஸோடைய பிளெஸிங்கும் அவருக்கு நிறைய இருக்கு. சமீபத்தில் கூட எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் வந்துச்சு, சாய்பாபா கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்தாரு, அவங்க அம்மாவுக்காக அத்தனை வருஷம் கட்டியே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கோயில்கள்ல இதற்கு முன்னாடி போய் வந்ததா செய்திகளை நீங்க பார்க்கவே முடியாது. முதல் முறையாக தன்னுடைய அன்னைக்காக அங்க ஷீரடிக்கே போனாரு. ஷிரடிக்கு போய் அந்த பாபாவுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய, இப்ப நம்ம டிவியில பார்க்கக்கூடிய இடத்திற்கு கீழேயே இருக்கும், அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும், அந்த இடத்துக்கே போயிட்டு வந்த போட்டோலாம் வந்துச்சு. ஸோ இறைவனுடைய பிளெஸிங்கும் இருக்கு. இதுதான் தருணம், அவர் இழுத்துட்டு வந்துருச்சு. இப்ப நான் சொன்ன விஷயங்களை கரலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, அவர் எல்லாமே தனக்கு பொருந்தக்கூடியதா தான் தேர்ந்தெடுத்துக்கிறார். 1 நிறங்கள்ல வந்து சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, இது எல்லாமே சேரும்போது கண்டிப்பாக அது ஒரு கட்டத்தில் வந்து வெற்றியை கொடுக்கும். ஓகே, ஸோ எல்லாருமே நம்ம இதற்கு முன்னாடி ஒரு அரசியல் பிரபலங்கள் நம்ம பார்த்தது வேறு ஒரு கண்ணோட்டமாக இருந்தாலும், இப்போ வந்து பேசக்கூடிய முக்கியமான சில நட்சத்திரங்கள் திரையிலிருந்து அரசியலுக்கு வரும்போது நில சரியா சர்ச்சைகளையும் வந்து சந்தித்து தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களாகட்டும், கமலஹாசன் அவர்களாகட்டும், தொடர்ந்து நிறைய சர்ச்சைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் உட்படவும் வந்து சர்ச்சைகள் வந்திருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ திரையிலிருந்து ஒருத்தர் அரசியல் பிரபலமாக மாறுறாரு அப்படின்னா, எல்லாருமே ஃபர்ஸ்ட் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், இவர் ஆல்ரெடி ஒரு டாப் ஆக்டர், ஸோ ஒரு நல்ல வேல்யூபிள் இருக்கிற ஆக்டர், அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆக்டர், அதிலே இருக்க வேண்டியதானே, எதுக்கு அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்கு. ஏன் அரசியல், இது சினிமால இருந்தே அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அதை விட்டுட்டு எதுக்காக அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக தான் இருக்கு. ஸோ அவருடைய ஜாதகத்தில் இவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதே முக்கியமாக இருக்கா சார்? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த 4 வந்து அவங்க அடிப்படையிலேயே பணக்காரர்களாகவே இருந்தாலுமே கூட அந்த பிளட்டு வந்து அவங்கள வந்து பொது வாழ்க்கைக்கு இழுத்துட்டு வந்துடும். அவங்க வந்து ஒரு என்ஜாயபிளான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மித மிஞ்சிய ஒரு மேல்தட்டு நிலையில இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுக்குள்ளார ஒரு அர்ஜி இருக்கும், இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணும். இன்னைக்கு வந்து உலக அளவுல ஒரு மிகப்பெரிய மனித உருவ சிலை யாருக்கு நிறுவிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே வந்து அதுதான் மனித உருவ சிலையாக 1 நிக்கிறது. அவர் வந்து அடிப்படையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு மெத்த படித்தவர், நல்ல நிலையில் இருந்தவர். ஆனா ஒரு முள்கிரீடம், ஒரு அரசியல்ங்கிறது ஒரு நெருப்பாருன்னு தெரிஞ்சுமே வந்து தன்னை அதுல ஈடுபடுத்திக்கிட்டாரு. நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதராக இன்று வரை அறியப்படுகிறார். அவர் ஒரு 4-காரர் தான், அவருடைய தேதியும் 4 ஆதிக்கத்துல வரக்கூடியது தான். இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தன்னுடைய ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல மக்களுக்காக, அது மாதிரி ஒரு சித்தார்த்தர் மாதிரி தான். சித்தார்த்தன் வந்து மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த அரசவைய அந்த தன்னுடைய அப்பா வந்து இந்த நாட்டுக்கே சக்கரவர்த்தியா இருந்தாலும் எனக்கு எதுவுமே வேணான்னு வர மாதிரி தான், இவங்க மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு அர்ஜி வந்து அவங்களுக்கு இருக்கும் எப்போதுமே. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள், எதிர்கட்சிகள் எல்லாமே பண்ணுது, உள்ளார தள்ளுது, எல்லாமே பண்ணுது. ஆனா இன்னைக்கு வந்து ஆர்டிஐ ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு விஷயத்தை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை வந்து இது என்ன எனக்கு சொல்லு, ரைட் டு நோ த இன்ஃபர்மேஷன், அதை கொண்டு வந்ததே அவர் தான், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அப்பெல்லாம் அவர் கட்சி துவங்கல, கட்சியின் தலைவராக இல்லை, ஒரு தனி மனிதராக போராடி அந்த ஆர்டிஐங்கிற ஒரு விஷயத்த அவர் ஜெயிச்சு மக்களுக்காக கொடுத்தாரு. அது மாதிரியான ஒரு விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு இது வெளிப்படையாக அவ்வளோ சீக்கிரம் தெரியல, அதுதான் உண்மை. அவர் டைப்பே ரொம்ப ரிசர்வ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் அவருடைய பிளட் வந்து விடாது. ஓகே, சோ இப்போ எல்லாருமே வந்து ஆரம்பத்துல அந்த கட்சி ரீதியா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. ஆமா, நம்ம ஆரம்பத்துல வந்து பாக்குற எல்லாருமே வந்து ஓகே இவங்க வராங்க, ஒரு நல்ல இவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு,
ஸோ எப்படியாவது ஏதாவது கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த எல்லாருமே வந்து அவங்களோட கட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டணி கட்சி கூட சேர்ந்துறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் போதே இவர் தனியாக இருந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஏதோ ஒரு கட்சியுடைய கூட்டணி அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கூட்டணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எளிதில் விஜய் ஏற்றுக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. ஏன்னா அவருக்கே வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ பெரும் பலம் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு மாபெரும் சக்தியான்னு கேட்டால், இன்றைக்கு வரைக்கும் வந்து அதற்கு ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டு போனது எம்ஜிஆர் அவர்கள் தான். அதற்கு இணையாக இன்னொரு ஒரு மனிதரை வந்து யாராலையும் பார்க்க நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு பெஞ்ச்மார்க் அவர் செட் பண்ணிட்டு போனது. அந்த அளவுக்கு ஒரு உயரத்தை வந்து விஜய் அவர்கள் எட்டலை. அதே சமயத்தில் அவருக்கு ஒரு தனி பெரும்பான்மையாக ஓட்டு பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பெரும் அளவில் அவர் வந்து ஒரு சேதாரத்தை உண்டு பண்ண முடியும். அவர் ஒரு ஆளுங்கட்சிக்கும் சரி, ஆளுங்கட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கட்சியும் இரண்டு பேரையுமே வந்து தலையால் தண்ணி குடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஓட்டு பிரிக்க முடியும். இருந்தாலும் அவங்களுடைய வெல்விஷர்ஸ் உள்ளுக்குள்ளார அரசியல் ரீதியாக சில விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய மந்திரி பிரதானிகள் இருப்பாங்க கட்சியை சேர்ந்தவர்கள். அவங்க ஒரு வேளை இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா, இல்லை நாளைக்கு நம்ம காணா போயிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு கட்சியில் இணைஞ்சு நமக்குன்னு ஒரு சீட்டை தக்க வச்சுக்குவோம், இன்னைக்கு வந்து எப்படி வந்து மோடி அவர்களை வந்து ஆந்திராவில் வந்து நம்ம நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கட்டுப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக உள்ளார வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ளார எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது அவர் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுவார். பட் இப்போதைக்கு அவர் இருக்கிற நிலையே ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை அவர் டச் பண்ணிட்டார், ஆல்ரெடி இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு. அந்த பசங்க வந்து அப்பா அம்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, பா இவர் தான்ப்பா நம்மளுடைய தலைவர், நீ இவ்வளோ நாளாக நீ மாறி மாறி ரெண்டு கட்சிக்கு ஓட்டி போட்டியே என்ன கண்டன்னு அந்த பசங்க கேட்டுச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் தீரணும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டாரா இல்லையா, அதுவே ஒரு வெற்றி தானே. ஸோ மேக்ஸிமம் வந்து கூட்டணி அமைக்கிறது வந்து தனக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களோட தான் கூட்டணியாகும். ஓகே. ஸோ பொதுவாக நம்ம கட்சின்னு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் வேல்யூன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம ஓட்டு போடும்போது அவங்களுடைய சின்னம், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இது ரெண்டுமே ரிஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான் மக்கள்கிட்ட இருந்து நமக்கு ஓட்டு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும் போதே இவங்க வந்து அவங்களுடைய கட்சி பூவாக வாகை மலர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ மேபி அந்த கட்சி மலரே வந்து சின்னமாக கூட அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இந்த இதுவே ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது சின்னம் ரிலேட்டடான விஷயங்கள் இது கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னா வேறு என்ன பண்ணுங்க? இல்லை இப்போ ஆல்ரெடியே அவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்து தான் டிசைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பொதுவாகவே வந்து ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து வெற்றியின் அறிகுறியாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குதிரை வந்து அந்த முன்னங்கால் தூக்கி இந்த நெப்போலியனுடைய இது குதிரை இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு சின்னம். அதே மாதிரி பூரண கும்பம், தாமரை, இது மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்த்தாங்க. அதனால தான் கோயில்களில் பார்த்தீங்கன்னா, பிரதான கோயில்கள் நிறைய கோயில்களில் பாருங்கள், இப்போ நான் சொன்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இரண்டு பெரிய அரசர்கள் குதிரையில் வந்து அந்த முன்னங்கால் தூக்குற குதிரைகள் அப்படி நிற்பாங்க, அது கீழே யானைகள் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு வெற்றி, ஒரு ராஜா, அரசியல், போர் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதுலேயும் இவர் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறவர். இதை இவர் எப்போ தெரியுமா இன்டைரக்டாக சொல்லிட்டாரு, இந்த ரஜினி காக்கா கழுகு கதை வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போவே மேடையில் அதை பற்றின கிளாரிட்டி அவர் கொடுத்துட்டாரு, லியோ சக்ஸஸ் மீட்லன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தன் வந்து காட்டுக்கு போய் ஒன்றுமே கிடைக்கல, அவன் வேட்டையாடுறதுக்காக முயற்சி பண்ணான், கடைசியாக ஊருக்கு போனால் எல்லோரும் கேவலமாக பேசுவாங்கன்னு ஒரு முயலை அடித்து தூக்கிட்டு போனான். ஆனால் இன்னொருத்தன் பெரிய வீரன், அவன் எய்ம் பண்ணது யானைக்கு, அவன் கையில் ஈட்டியோட போனா யானைக்காக முயற்சி பண்ண யானையை அடிக்கணும்னு, யானையே கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு வெறுங்கையோட திரும்பி வந்தான். ஆனா அவன் எய்ம் பண்ணது யானைக்குங்கிற அந்த ஒரு பேரே போதும், அது அப்பவே அவர் சொல்லிட்டாரு. இப்ப அவருடைய கட்சி பாடல் அந்த கொடிக்காக பாடல் வந்து வெளியாயிருக்கு, அதுல இந்த விஷயம் வருது. ரெண்டு யானைகள் நிக்குது, ரெண்டு யானையும் பிளிருது, ஒரு வீரன் வந்து கையில ஈட்டியோட இறங்குறான், அந்த யானையை கட்டுப்படுத்தக்கூடிய இரண்டு பாகன்களும் அந்த வீரனை நோக்கி திரும்புறாங்க.
திரும்பிட்டு அவங்க அடங்கிடுறாங்க. அந்த அந்த யானையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த யானை மேல இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் பெசாம ஆயிடுறாங்க. யானை வந்து மண்டிட்டு இருக்கு இவருக்காக, இவர் அந்த ஈட்டியோட நிக்கிறாரு. இது எதை குறிக்குதுன்னா, இரண்டு பெரிய கட்சிகள், இரண்டு பெரிய ஆளுமைகள், ஒரு பக்கம் ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் டிஎம்கே, இவர் எந்த அளவுக்கு ஒரு ஆம்பிஷன் எய்ம் இருந்துச்சுன்னா அன்னைக்கே அதை சொல்லியிருப்பாரு பாருங்க. அது அது எல்லாத்தையும் சிம்பாலைஸ் பண்ணி தான் இவர் யானையும் கொண்டு வந்திருக்காரு அந்த கொடிக்குள்ளார. முன்னாடியே நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு, அவர் எப்பயே கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ஓ அப்ப புரியல இப்ப புரியுதுங்கிற மோட்ல தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பட் அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. அது ரொம்ப பாசிட்டிவான சிம்பிளும் கூட மேடம் யானை. இப்ப நீங்க மகாலட்சுமி தாயாருடைய கோயில் இது பாத்தீங்கன்னா, கஜலட்சுமி ரெண்டு பக்கம் யானைகள் இருக்கும் மாலை போடுற மாதிரி. பொதுவாகவே அரசன்னாலே அவர் கழுத்துல மாலையை வந்து யானை தான் கொண்டு வந்து போடுங்கிறத நம்ம கதைகள்ல பாத்திருக்கோம். கிட்டத்தட்ட அதே தான், ஒரு வீரன் வந்து நிற்கும் போது, அவன் நாடாள தகுதியான மனிதனாக இருக்கும் போது பெரிய சக்திகள் அனைத்தும் அவனுக்கு கட்டுப்படும்ங்கறத இன்டைரக்டா சொல்லிட்டார். அதுக்குள்ளார கொண்டு வந்துட்டார் எல்லாத்தையும். சோ நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாத்திருக்கோம், நிறைய கட்சிகள் வந்து எடுத்த உடனே ஸ்டார்டிங்லயே இப்ப ஆனா எல்லாருமே ஆசைப்படுறது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் எல்லோருக்குள்ளயும் ஒரு ஆசை வந்து அவர் இந்த 2026 சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் வச்சிருந்ததும் விஜயகாந்த் அவர்களும். ஆனால் எடுத்தோன்னே அவரால் சிஎம் ஆக முடியல, எதிர்கட்சி தலைவரானார். ஆனால் அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு வந்து வந்தாங்க. ஸோ இதே மாதிரி இந்த 2026 எலெக்ஷனில் அவருக்கு எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான ரிசல்ட் அவர் எதிர்பார்க்கலாம்? நிச்சயம் வந்து அவருக்கு வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் மாதிரியே ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். விஜயகாந்த் அவர்கள் தர்மபுரியில் இம்மிடியட்டாகவே வந்து வெற்றி பெற்றார். அவர் அவ்வளோ பெரிய பாமகவுடைய கோட்டையாக இருந்ததையே உடச்சி அங்கே போய் வெற்றி பெற்றார். அதற்கு காரணம் அவர் மேலே இருந்த நம்பிக்கை வந்து மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்போதுமே சரி, ஒரு தலைவனை வந்து மக்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக மட்டும் பார்த்தா அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. இப்போ நான் சொல்கிறத மறுபடியும் யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் வந்து அரசியலுக்கும் அப்பாற்பட்டவன். அவன் வந்து மக்களுடைய சேவையை மட்டுமே பிரதானமாக நினைப்பவன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகாத்மா காந்தி அவர்களை சொல்லலாம், சுபாஷ் சந்திர போஸை சொல்லலாம், பெருந்தலைவர் காமராஜரை சொல்லலாம். இவங்கெல்லாம் அதனால தான் பெருந்தலைவர்னே சொல்கிறோம், சொல்லும் போதே அதான் வருது பாருங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அரசியலுக்கும் அப்பாற்பட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு இடத்தை மக்கள் மனதில் பிடித்தவர்கள். இந்த வள்ளலாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்குமே அதே நிலைதான். அவரை வந்து எல்லாரும் ஒரு கட்டத்துல தெய்வமா பார்த்தாங்க. கொடை வள்ளல் இவர் மாதிரியான ஒரு மனுஷன் தாயா நம்மளுக்கு தலைவனா இருக்கணும். அரசியலை தாண்டிட்டாங்க, அவங்க அரசியலை தாண்டி பார்த்தாங்க. அந்த ஒரு பொசிஷனை வந்து இப்ப விஜய் எடுக்க முயற்சி பண்றார். அவருடைய யூகங்கள், அவருடைய நுவான்சஸ்ன்னு சொல்லுவாங்க, டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவருடைய அந்த சாதுரியங்கள் எல்லாமே வந்து கரெக்டாகவே இருக்குது. அணுகுமுறைகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நிச்சயம் வந்து திரு விஜயகாந்த் ஒரு அவர் ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறமா கருப்பு எம்ஜிஆர்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணார்ல, அதை ரீச் பண்ணுவார். ஓகே. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஊருக்குமே நம்ம நியூமராலஜி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்தந்த ஊர்களுடைய பெயரை வந்து. இப்போ நம்ம விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் எண்ணில் வந்து அவருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இந்த 2026 எலெக்ஷனில் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ இவருக்கு இந்த ஊரில் இந்த தொகுதியில் அவருக்கு நின்னா, ஸோ அது எல்லா இடங்கள்லையுமே அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ ஆனால் பர்டிகுலராக இந்த ஒரு இடம் அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தும், ஒரு நல்ல ரிசல்ட் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகுதி சொல்ல முடியுமா சார்? இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஃபேவரபிளான ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அவர் எய்ம் பண்ணுறது வந்து முழு தமிழ்நாட்டையுமே தான் எய்ம் பண்ணுவார். ஒரு செப்பரேட்டாக ஒரு தொகுதி அது வந்து தனக்கு எண்கணித ரீதியாக செட் ஆகுமான்னு நினைக்கிறத விட, இப்போ அவங்களுடைய அணுகுமுறையை வச்சே சொல்கிறேன்னா, அவரை பொறுத்த அளவுக்கு தன்னுடைய கட்சியின் பெயர், தன்னுடைய பெயர், தன்னுடைய கட்சியின் சிம்பிள், அவர் வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய நாள், இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். எந்த இடமாக வேணாலும் இருக்கலாம், தனக்கு அது வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாகவோ அல்லது நம்பராகவோ இருக்கான்னு பார்ப்பார்.
அவருடைய பெயர்லேயே வந்து சூரியனுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. வெறும் விஜய்னு சொன்னாலே சூரியனுடைய ஆதிக்கம், ஒன்றாமின் ஆதிக்கத்தில் தான் அவர் அமைச்சிருக்காரு. கட்சியின் பேரையுமே சரியாக தேர்ந்தெடுத்திருக்காரு. அதே மாதிரி இப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த டேட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேயும் யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. அது ஒரு அரசியல்னு வந்து அது அந்த ஆஸ்பெக்ட்லேயும் கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வாங்க. சில நேரங்களில் இந்த தொகுதியை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஜெயலலிதா மேடம் வந்து பர்கூர் தொகுதியை தேர்ந்தெடுக்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, ஏன்னா மேடம் போய் பர்கூரில் போய் இங்கே போய் தேர்ந்தெடுக்கிறாங்களே அப்படின்னு. அது மாதிரி ட்ரிக்கியாக சம்டைம்ஸ் ரூட் எடுப்பாங்க. ஆனால் அவங்க எதில் கரெக்டாக இருப்பாங்கன்னா அதுக்காக அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சப்மிட் பண்ணுறாங்க இல்லையா அந்த மனு, அது வந்து கரெக்டான டேட்டில் சப்மிட் பண்ணாலே போதும், அதுவே அவங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அந்த அணுகுமுறையை தான் திரு விஜய் அவர்கள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவருடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த ஒரு நாள் அவருக்குடைய கட்சி கொடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசணும். ஸோ பொதுவாக இந்த 22/6/1974, ஸோ இந்த வருடத்தில் பிறந்திருக்கக்கூடிய அவர், அவருடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா 4 வருது அப்படின்னு. ஸோ அரசியலை தாண்டி அவருடைய குடும்பத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சில மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் டிவோர்ஸில் போகுது, அப்பா பையனுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்தாகவும் பதிவாயிட்ருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த அரசியல், அவருடைய குடும்பம், ஸோ இது ரெண்டையுமே அவர் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது எப்படி இருக்க போகுது? நிச்சயம் வந்து பாசிட்டிவாக அமைச்சுக்குவார் அவர். இதில் பொதுவாகவே சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்களே 4 மின்காரர்களாக இருக்கலாம், 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய பெயர் 4 மின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். பெயர் வந்து 4 அமைஞ்சிருச்சுன்னா அது நிறைய சிக்கல்களை கொடுக்கும் தான். அதுலேருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு வந்து பொதுகுழி மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும், கடன் சிக்கல்களில் உழண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்பியவர்களால் துரோகத்திற்கு ஆளாவாங்க, நம்பியவர்களால் கைவிடப்படுவாங்க. யார் மேலே ரொம்ப ஆசை பாசம் வச்சுருந்தாங்களோ அவங்களே இவங்களை மனசை காயப்படுத்துவாங்க. இதெல்லாம் 4 மினிற்குரியது. இவங்க அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணி கை தூக்கி விட்டுருப்பாங்க. கடைசியாக இவங்க ஒரு ஹெல்ப்னு போய் நிற்கும் போது அவங்க வந்து கையை தள்ளி விடுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து எல்லா 4 மின்காரர்களுக்குமே உண்டு தான். 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்கள், அதில் விஜயும் விதிவிலக்கு கிடையாது, அவருமே அதற்கு உட்பட்டவர் தான். ஆனால் இதில் இவங்க டிப்ளமேட்டிக்காக எப்படி ஹேண்டில் பண்ணானா, பிறந்த தேதி பிறப்பு தேதிங்கிறது நம்ம கையில் இல்லை, பிறப்பு தேதி இறைவன் கொடுக்கக்கூடியது. அதற்கு மாற்றாக அது கொடுக்கக்கூடிய இம்பேலன்சஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா பேரியன். அது ஸ்ட்ராங்காக அமைஞ்சிட்டா ஆரம்ப வாழ்க்கையில் இடர்பாடுகள் வந்தாலும் அதுலேருந்து அவங்க மீளக்கூடிய ஒரு சக்தியை வந்து அந்த பேரியனே கொடுக்கும். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட சர்ச்சை வந்துச்சு. மனைவியை விட்டு பிரிஞ்சாரு, பையன் கூட நல்ல சிங்கிள் இல்லை, அதே மாதிரி திடீர்னு வந்து நடிகைகள் கூட இணைத்து பேசப்பட்டாரு, அவங்க தான் இப்போ இவங்க கூட லிவிங் டுகெதராக இருக்காங்கன்னு, அப்பாவை கூட சண்டைனாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமா செட்ரேட் பண்ணிட்டு வர்றாரு. இன்னைக்கு கட்சி கொடி அனௌன்ஸ் பண்ணும்போதே தாய் தந்தையரை முன்னாடி நிற்க வச்சு அந்த மீட்டிங்லேயே சொல்றாரு, என்னுடைய எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க அப்படின்னு. அந்த இதெல்லாம் வந்து அமெரிக்கால ஒரு சிட்டிசன் வந்து பதிவு பண்ணக்கூடிய விஷயம். நான் தான் ஐஎம் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன், நான் வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார இங்கே 1008 அடி வாங்குவாங்க பாத்திரத்துல. ஆனா வெளியில வந்து காமிச்சுக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, நம்ம கிளின்டனே சொல்லலாமே உதாரணத்திற்கு, சமீப காலங்களில் அவரு படாத அசிங்கங்கள் கிடையாது, ஆனா ஒரு பொது வாழ்க்கையில வந்து நிற்கும் போது மனைவியோட தான் வந்து நிற்பாங்க. ஆனா இவர் வந்து இன்னைக்கு அப்பா அம்மாவோட சண்டை பிணக்குங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு கட்சி மேடையிலேயே வந்து அனௌன்ஸ் சொல்றார், என்னுடைய அப்பா அம்மா இங்கே வந்து என்னை பிளஸ் பண்ண வந்திருக்காங்க, அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குதுன்னு சொல்லிட்டு மேடையை விட்டு இறங்கினதும் அப்பாவை கட்டி அணைக்கிறார் அவரு, அவங்களுமே பிளஸ் பண்றாங்க. ஸோ இதே விஷயம் கண்டிப்பாக ஃபேமிலி சைட்லேயும் ஒரு முடிவு எடுப்பார், ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். எய்தர் அஃபீஷியலாக வந்து ஆமாம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத ஏதாச்சும் மீடியா கண்டிப்பாக கேள்வி கேட்கும், ஓப்பனாக சொல்லுவார் ஆமாம், பட் எனக்கு வந்து இப்போ பொது வாழ்க்கையில் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்துட்டேங்கிற கிளாரிட்டி அவர் கொடுத்துருவார். நிச்சயம் வந்து அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், அதனால் எந்த டேமேஜும் யாராலையும் உருவாக்க முடியாது. ஏன்னா அவருடைய பேரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி பேரியன்லேயுமே 4 மின் இருந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பாக அவர் வந்து இதுலேருந்து மீளவே முடியாது. எல்லா விமர்சனத்துக்கும் நெகட்டிவான இம்பாக்ட் கிரியேட் ஆகி ஃபீல்ட் அவுட் ஆகிற மாதிரி ஆயிருக்கும் அரசியல் வாழ்க்கையிலையுமே. பட் அவர் பேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால
நிச்சயம் காப்பாற்றப்படுவார். நம்ம நேயர்களுக்காகவே எப்போதும் சொல்வதை இப்பயும் சொல்லிடுறேன், யாரெல்லாம் நம்ம ஆதன ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்புகிறாங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் அவங்க நேமுக்கும் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத இலவச பொது பலன்களாக நான் அனுப்புகிறேன். 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தருணத்தில் அவருடைய கட்சி கொடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொட்டதுக்கு மிக்க மாதிரி.